உங்கள் ஊருக்கான வானிலை நிலவரம். உங்கள் ஊருக்கு எப்போது மழை பெய்யும்? எத்தனை நாட்களில் மழை பெய்யப் போகிறது? உங்கள் ஊருக்கு அதி கனமழை எப்போது? கோடைக்கால தமிழகத்தின் வெப்பநிலை முன்னெச்சரிக்கை செய்திகள். அனல் காற்று மற்றும் மோசமான வெப்பநிலை மற்றும் கோடை நிலவரப்படி வங்கதேசம் முதல் கொல்கத்தா இடப்பட்ட பகுதியில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் படிப்படியாக கரையை கடக்க தொடங்கியிருக்கிறது. இது அடுத்து வரும் 9 மணி நேரத்திற்குள் முழுமையாக கரையை கடந்து நாளை காலை 5 மணிக்குள் முற்றிலுமாக செயலிழக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது நாளை 5 மணிக்குள், அதிகாலை 5 மணிக்குள் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் முற்றிலுமாக செயலிழந்துவிடும். இதன் காரணமாக தமிழகத்தில் பெய்து வரக்கூடிய அந்த மழைப்பொழிவின் தாக்கமும் வீரியமும் அதிகரிக்கப் போகிறது. குறிப்பாக நாளை தினம் 8 to 12 மாவட்டங்களில் கனமழையும், 8 மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது. கனமுதல் மிக கனமழை கடலோர தமிழக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்கள் தொடங்கி கன்னியாகுமரி வரையிலும் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் நாளை முதல் மீண்டும் மழைப்பொழிவு என்பது அதிகரிக்கப் போகிறது. இதன் காரணமாக விவசாயிகள் தங்களுடைய அறுவடை பணிகளாக இருக்கட்டும், மற்றபடி இதர பணிகளாக இருக்கட்டும், விதைப்பு பணிகள் மற்றும் மருந்து தெளிப்பு உள்ளிட்ட பணிகளை இன்றுக்குள் முடித்துக் கொள்வது நல்லது. நாளைய தினம் எந்த ஒரு பணிகளையும் மேற்கொள்ள வேண்டாம். மழையினால் பாதிக்கப்படக்கூடிய பணிகளை நாளைய தினம் செய்ய வேண்டாம். அதற்கு அடுத்த வரக்கூடிய நாட்கள் எல்லாம் மழை நாட்களாக அமையப் போகிறது. குறிப்பாக 20, 21, 22, 23 மற்றும் 24, 25 தேதிகளில் நம்ம குறிப்பிட்ட ஒரு 6 நாட்களுக்கு தொடர்ந்து மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் இருக்கும்போது தெரிகிறது. இதன் காரணமாக பல்வேறு நீர்நிலைகளிலும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கும் நல்ல நீர்வரத்தை எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.